அறிவு வந்து ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்ட். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஜர் சாங்ஸ் அவருடைய முதல் பாடல் வந்து காலா அப்படின்ற படத்தில் இருந்தது. ஒரு பாடல் எழுதுறதுக்கு எழுத்தாளர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எனக்கு டெய்லி தௌசண்ட்ஸ் லிட்ரலி 1000 மெசேஜ் வரும் எனக்கு, ஏன்னா நம்பர் எல்லாருக்குமே நான் கொடுப்பேன், அதை பற்றிலாம் கவலைப்படுறதில்லை, எல்லா ஃபோனும் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். இப்போது அவர் எடுத்தோடனே காலாவில் ஒர்க் பண்ணார், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. அதாவது இப்போ நான் ரொம்ப ரீசெண்டாக சொன்னேன் எனக்கு வேர்ல்ட்லேயே எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் ஆர்டிஸ்ட் வந்து அறிவு தான் இப்போது எனக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து அவருடைய பயணம் பற்றி பேசும்போது எவ்வளோ எமோஷனல் ஆனார்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் லைட்டாக அழுதாருன்னு நான் நினச்சேன் ஒரு இடத்துல, கண்டிப்பாக உங்களுக்கும் அது பதிவாயிருக்கும். இவ்வளோ அறிவு வந்து ஒரு ப்ரிவிலேஜ்டு ஆர்டிஸ்ட். இன்றைக்கி அவர்கிட்ட ஒரு வழி இருக்குன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த சாங்கெல்லாம் விட்டுருங்க, இதை தாண்டி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 100,000 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும். இன்றைக்கி வந்து வாசிச்சாங்களே அதெல்லாம் சின்ன சாம்பிள் ஆகும், பயங்கரமான ஆர்டிஸ்ட். ஒரு ஒருத்தர்கிட்டயும் அவ்வளோ பேசலாம், நம்ம பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். இப்போ ஜேகேலாம் ஜேகேவோட நான் பேசும்போது எனக்கு ஏதோ ஒரு 100 புக்கை கடந்து போன மாதிரி இருக்கும், ஒரு 5-5 நிமிஷம் பேசினாலே கட்டக்கட்ட நம்மகிட்ட வந்து அவங்களுக்கு நம்மக்கிட்ட கொஞ்சம் நேரம் தான் கிடச்சிருக்குன்னு நினச்சி நம்மக்கிட்ட வந்து கொட்டுமோ, நம்ம ரொம்ப இமோஷனலாக. ஏன்னா ஊர் சைடு போக ஆரம்பிச்சேன் இப்போ வார வாரம் வந்து மிஸ் சாய் ஸ்ரவணம் கலை மாமணி ஆடியோவுக்கு ஒரே கலை மாமணி வாங்கின ஒரே ஒருத்தர் அவர் தான். அவர் வந்து காலையில் வந்து கண்ட வர சொல்லுங்கள் மிக்ஸ் பண்ணார், மத்தியானம் வந்து என்ஜாய் என்ஜாய் மிக்ஸ் பண்ணார், சாயந்தரம் அவர் கலை மாமணி அனௌன்ஸ் ஆச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அன்றைக்கி. அது மாதிரி ஒரு அவர் வந்து நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இப்போ வந்து ஊர் ஊராக போய் லைவாக ரெக்கார்ட் பண்ணுறோம். ஒரு 4 செவத்துக்குள்ளே வந்து நம்ம இந்த இசையை அடைக்கிறதுக்காக அதை பண்ணப்படலை, ஊர் ஊராக கேட்குறதுக்கு தான் இந்த பறை இசையும் பல வடிவங்களும் வந்தது. அதை நாங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு ஊர் ஊராக போகிறோம். அப்படி போகும்போது நான் மீட் பண்ணுற ஒரு ஒரு டேலண்ட்டுக்கிட்டையும் நான் அப்படியே மண்டிட்டு நான் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கு, என்ன இப்படி நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி. ஸோ நிறைய பேரை கேப்சர் பண்ணி அந்த நிறைய பேரோட இசையை வந்து கேப்சர், நான் சொல்லுறது கேப்சர்னா அவங்க பிடிச்சி வரதில்லை, அவர் கூட தூக்கிட்டு வந்துருங்க, நான் தூக்கிட்டு வந்துருங்கன்னா பெரிய தேரில் தூக்கிட்டு வாங்க தான் நான் எதிர்பார்ப்பேன். அண்ட் மோரோவர் வந்து வாய்ப்பு வந்து அவங்க தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க நான் பார்க்குறேன் இப்போ வரைக்கும், ஏன்னா அவங்களோட இசையோடு நம்ம கொலாபரேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறது பெரிய விஷயம். நம்ம அதை வச்சு நம்ம என்ன வியாபாரம் பண்ணோம் எதுவுமே எதிர்பார்க்காம அவங்க வந்து சார் அந்த பேர் வருமானலாம் கேட்பாங்க, அதெல்லாம் எனக்கு கேட்கும்போது நெஞ்சே உடையும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டுகளை ஒன்றா கொண்டு வரணும், அதுக்கு வந்து ஒரு கட்டமைப்பு வேணும். நம்மளும் ரொம்ப ப்ரிவிலேஜ், இங்கே இருக்கிற எல்லாருமே ப்ரிவிலேஜ் தான். இப்படி ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்மளால் கார் பிடிச்சி ஏதாவது வர முடியுது இல்லையா, அதுவே பெரிய விஷயம். ஊர் தாண்டி அந்த ரெக்கார்டிங்கே வர முடியாமல் போனவங்களாம் இருக்காங்க. ஊர் சைடில் வந்து பெரிய காலேஜில் இடம் கிடச்சி பஸ்ஸு காசு இல்லாமல் ஆடு மேய்ச்சிட்டு காசை மறைச்சி 1 மாதம் கழிச்சு அந்த பையனாக நான் வெயிட் பண்ணேன். பயங்கரமான கஷ்டம் இருக்குது, பொருளாதார சிக்கல் இருக்குது நம்ம ஊரில் கண்டிப்பாக. ஸோ நம்ம கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து எல்லாருமே நம்மளாம் பணக்காரங்க, ரொம்ப பணக்காரங்க, எவ்வளோ கோடி கோடியாக காசு வாங்கிட்டுருக்கோம். எல்லாத்தையும் இசைக்கு வந்து நம்ம செலவு பண்ணோம் மக்கள்கிட்ட, அவங்களுக்குலாம் வந்து அவங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்டு. ஒரு ஊரில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருந்தால் போதும், அந்த அளவுக்குலாம் ஊர் இருக்குது. ஸோ நான் வந்து வாரம் ஒரு 2 நாள் ட்ராவல் பண்ணலான் இருக்கேன், அதை தாண்டி ஒரு வருஷத்துக்கு 20 படம் கூட என்னால் பண்ண முடியும் கண்டிப்பாக. அவ்வளோ இங்கே இருக்கிற ஒரு ஒரு டைரக்டர்ஸும் எனக்கு வந்து இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணதே ரஞ்சித் கிட்ட. நான் வேறு ஒரு மனுஷன் அந்த ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், நீங்கள் மியூசிக்கில் வரலன்னு என்ன இருப்பேன், ரொம்ப தப்பான ஆளாயிருப்பேன், ஃப்ராட் ஆயிருப்பேன்னு தான் சொன்னேன். ஏன்னா ரஞ்சித் தான் எனக்கு வந்து கானான்ற ஒரு இசை வடிவத்தை எனக்கு கொண்டு வந்து என்னை அப்படியே ரிஃபார்ம் பண்ணார். பயங்கரம் கொஞ்ச நாள் அப்படியே மாறி நான் ஒரு கானா ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டேன் நிஜமாகவே. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்ட இவ்வளோ டைரக்டர்ஸ்னால தான் எனக்கு இந்த ஸ்பேஸ் கிடச்சிது. அண்டு தீய நான் எப்பவுமே ஒரு என்னுடைய ஃபேமிலியில் சார்ந்த ஒரு ஆளை நான் எப்பயுமே ட்ரீட் பண்ணதில்லை, மேபி அவங்களுடைய வளர்ச்சிக்கு நான் ஒரு தடையாக தான் இருப்பேன், என்னை தாண்டி தான் நீ வளரணும், இது நல்லா இல்லை கேவலமாக இருக்குது இது மாதிரி சொல்லிட்டே இருப்பேன். அவங்க அதை மீறி உடச்சி 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 வரும்போது அவங்களோட கான்வர்சேஷன்ஸ் மாரியோட கார்த்திக்கோட எல்லா சுதாவோட எல்லாரோடையும் மணிகண்டன் அவங்களோடலாம் வரும்போது அவங்களுடைய ஆர்ட் ஃபார்ம் பயங்கரமாக வந்து. அண்ட் இந்த பிட்வீன் 18 to 25 தான் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு வைடு ஆர்டிஸ்ட்டோட நம்ம கனெக்ட் பண்ணுற ஏஜ். இந்த ஏஜில் அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துகிட்டு போகும்போது பெரிய இன்ஸ்பிரேஷனாக வருவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அறிவை பற்றி சொல்ல நான் சொல்லுவேன், ரொம்ப ஃபேவரட் ஆர்டிஸ்ட் இது. இந்த கட்டமைப்பையும் இந்த விஷயத்தையும் அவர் கொண்டு போனார்னா வேறு லெவலில் வந்துடுவார். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே உங்களுக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்ணாப்பின்னு அதை பற்றி பேசுங்க, அதை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், பிடிச்சிருந்ததா மட்டும். ஏன்னா இது ஒரு பெரிய டோர், இதுக்கு பின்னாடி வந்து பல லட்சக்கணக்கான ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு க்ரியேட் பண்ணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.